20 ஆண்டுகளாக ஐரோப்பிய மண்ணில் சிகரம் தொட்ட வானொலியாய் நிமிர்ந்த நெஞ்சுடன் செல்லும் இடமெங்கும் உங்களை நிழலாய் தொடர்ந்து உங்கள் உள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருந்து முழங்குகிறது உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. இது வெற்றிகரமான 20வது ஆண்டு. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. ஐரோப்பிய தமிழ் வானொலியினர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம். இன்று போன்றதொரு இனிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காரணம், இன்று 20ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வானொலியாக இந்த 20 ஆண்டுகள் பயணிக்கின்ற அந்த பாக்கியத்தை ஜெர்மனியின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியாக உருவெடுத்த இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி. எனவே இன்றைய இந்த தினத்துல வந்து நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டவண்ணம் இருக்கிறீர்கள். எனவே இன்றைய தினம் எனக்கு எதுவுமே எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. இருந்தாலும் இந்த 20ஆம் ஆண்டு சிறப்பு தினத்தை நானும் உங்களோடு இணைந்து கொண்டாடுவதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் பிரியமான தோழி டயானா. வெற்றிகள் தேவைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே
எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போலே ஓடிக்கொண்டீர், எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ள ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. இந்த 20 ஆண்டு வெற்றி பயணத்தில் நிச்சயமாக எங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், நேயர்களாக இருக்கட்டும், அதே போன்று விளம்பரதாரர்கள், அனுசரணையாளர்கள், இவர்களோடு எங்களுடைய முகமைத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள், அது மட்டுமல்ல சக அறிவிப்பாளர்கள், இப்படி பலருடைய ஒரு கூட்டு முயற்சியுடன் கூடிய ஒரு பயணமாக இந்த 20 ஆண்டுகளே மிக வெற்றிகரமாக தொட்டிருக்கிறது உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. முதலாவதாக நாங்கள் நிறைவு கூற வேண்டியது எங்களுடைய நேயர்கள், ரசிக பெருமக்களே. அந்த வகையில் வந்து ஃபேஸ்புக் வாயிலாக கூட பலரும் இணைந்து தங்களுடைய உள்ள கிடக்கைகளை, தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நேயர்கள். அந்த வகையில் மீனா கருணாகரன் எங்களுடைய ஒரு ஆஸ்தான நேரை அவருடைய கவிதையை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் விடயமாக இணைத்துக் கொள்ளலாம். விண்ணோடு விளையாடி, முகிலோடு உறவாடி, காற்றோடு கலந்து, வான் விட்டு மண் வந்த தேவதை ஈட்டியார். ஒலி கேட்டு உற்சாக வாழ்க்கை ஓட்டினோம் ஈட்டியார் எனும் வானொலியாம். இசையோடு சேர்ந்த ஒலி புதுமை கொண்டது, ஈட்டியார் எனும் பெயர் ஓங்கி ஒலித்தது. பாடல்களும் நிகழ்ச்சிகளும் மலை போல் பொழிந்தது. தொலைந்து போன எம் தூக்கம், மறைந்து போன எம் கனவு, மறக்க வைத்தது உன் நினைவு. உருகி போன எம் இதயம், உள்ளம் கவர்ந்தது எம் நெஞ்சம். உருகாத காந்தமாக உலா வருகிறோம் உன்னிடம் மயங்கி, மயங்கினோம் உன் இசையில், இன்பம் கொடுத்தாய் உன் இசையால் செவிகள் இனிக்கும்படி. காலை மலர்ந்தது பூபால விடியல் ஒலித்து, காதோரம் தேனாய் பாய்ந்தது, நெஞ்சம் மறப்பதில்லை இந்த ஈட்டியாரை. பிரியமான தோழி, பொன்மாலை பொழுதில் உங்கள் விருப்பத்தோடு கதம்பம் மனம் வீச, முற்றத்தில் நின்று நிலவினை ரசித்து இரவின் மடியில் இசையிலே மாங்கியமை இரவில் துயில் கொள்ள வைக்கிறது ஈட்டியார். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு 20ஆம் ஆண்டு இரட்டை அழகுடன் அகரத்தோடு சிகரம் ஏறி அகர தீப ஒளி வீச மனமாற வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தியிருக்கின்றார் எங்களுடைய அன்பு நேயர் மீனா கருணாகரன் அவர்கள். மீனா கருணாகரன் மட்டுமல்ல, எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான நேயர்கள் உலகம் முழுவதுமே இருக்கின்றார்கள். எனவே தமிழ் பேசும் அந்த வட்டத்துக்குள் இணைந்து ஈட்டியாருடன் என்றும் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அந்த பெருமையுடன் 20ஆம் ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமானம் வென்ற வானொலியான ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. எங்கள் நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த இனிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இன்றைய இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியின் 20ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற சிறப்பு நிகழ்ச்சியோடு நான் உங்கள் பிரியமான தோழி டானா. அடுத்தொரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ எங்க போன எங்க வச்சா
என்றும் நட்புதான் உயர்ந்தது பத்து படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே ஆகும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தார், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றார். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோ. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா, பெண்களை எல்லாம் மாத்தி வச்சா. கேட்க இன்பத்தை அள்ளி தள்ளிக்கும் இசை தேனூற்று உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm.
அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும். கேட்க இன்பத்தை அள்ளி தள்ளிக்கும் இசை தேனூற்று உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. 20வது ஆண்டில் தடம் பதித்திருக்கின்ற நமது ஐரோப்பிய தமிழ் வானொலி மென்மேலும் வளர்ந்து சிகரம் தொட வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் எங்களுடைய ரசிய பெருமக்கள். சுபாஷினி தன்னுடைய வாழ்த்துக்களை இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனவே உண்மையிலேயே எங்கள் நேர்கள் ஒருபுறம் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்ற அதே நேரத்தில் அவங்க அடுத்ததாக நாங்கள் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய அனுசரணையாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்களை. ஏனென்றால் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அது வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய தன்மையை பேணுவதற்கு பொருளாதார ரீதியான அந்த உதவி வந்து மிக மிக அவசியம். எனவே நீடித்து நிலைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் எங்களுடைய அனுசரணையாளர்களும் விளம்பரதாரர்களும். எனவே உண்மையிலேயே சொல்ல போனா இப்படியான ஒரு ஐரோப்பிய நாட்டுல வந்து அனுசரணையாளர்களையும் விளம்பரதாரர்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக பெற்றுக்கொள்றதுன்றது வந்து ஒரு பகிரத பிரயத்தனம் போன்ற ஒரு விடயம். எனவே அவ்வாறு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் அவற்றினுடைய தரத்தை முன்னுதாரணமாக வைத்து எங்களுடைய விளம்பரதாரர்களையும் அனுசரணையாளர்களையும் அணுகும் போது அவர்களில் பலர் முகம் சுளிக்காமல் எங்களுக்கு அவர்களுடைய ஆதரவை நல்கிய வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் இந்த வானொலியினுடைய நிறைய அலுவல்களை நாங்களும் இடையராது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக எங்களுடைய ரசிக பெருமக்களை எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக அடைந்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்கள் நேயர்கள் மட்டுமல்ல அடுத்ததாக நாங்கள் சொன்னதின்படி அனுசரணையாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலிக்கு தேவை. இந்த 20 ஆண்டுகள் பயணம் என்பதே மிகப்பெரிய ஒரு விடயம். இருந்தாலும் இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர உங்கள் பரிபூரண ஆதரவு எங்களுக்கு அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த 20 ஆண்டுகள் வெற்றி பயணத்துக்கான சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்த வண்ணம் இருக்கும் நான் உங்கள் பிரியமான தோழி டானா. அடுத்த இனிய பாடல் உங்களுக்காக வருகிறது ஐரோப்பிய தமிழ் வானொலியில். புனலும் மடைவாயிலும் புலமும் பெருப்பூக்கையும் புலரும் இருள் வானமும் எங்காகிலும் பார்த்தது உண்டோ தீ நீருடன் சேர்ந்தது உண்டோ யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வாருண்டோ
யாரும் பகைவனை கண்டு விழியோர காணல் கண்ணீரில் பொய்யும் மெய்யாகுதோ கரையில் தன் நிழலினை கொண்டு அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ சாறு கடலோடு கலந்திடும் போது வெளியேறும் ஆவியார் கொண்ட வெற்றி என்றாகுமோ கருங்காட்டை கிழித்திடுமாறு அறுத்திடும் போது தடையாகும் பாதை யார் கொண்ட தோல்வி என்றாகுமோ ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. நீருக்குள் மூழ்கிடும் தாமரை
சற்கென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழை தினமும் உங்கள் உள்ளங்களில் பரப்பி செல்லும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm.
ஜெர்மனியின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியாக ஒலிக்க ஆரம்பித்து 20வது ஆண்டில் தடம் பதித்திருக்கின்ற உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் உங்கள் டானா. எனவே நேர்கள் தொடர்ந்தும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலிக்காக. நன்றி, நன்றி, நன்றி. சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய வெற்றி பயணத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பலரை நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் மற்றொரு தூணாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியின் அறிவிப்பாளர்கள். எனவே நிச்சயமாக ஜனரஞ்சகத்தை ஒரு வானொலி பெற வேண்டும் என்றால் அந்த வானொலி வழங்கக்கூடிய உயர்தரமான அந்த நிகழ்ச்சிகள் மக்கள் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நிறைய அலட்டல் இல்லாமல் எந்த விஷயம் மக்களுக்கு சென்றடைய வேணுமோ அந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்குவதில் முன்னோடியாக இருக்கிறது இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி. எனவே அதற்கு பெரும் பங்கு வகிப்பது நிச்சயமாக அறிவிப்பாளர்கள் தான், நான் உட்பட. அது சொல்லிக் கொள்றதுல எனக்கும் ஒரு சந்தோஷம்தான். எனவே தங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஏற்ப தங்களுடைய நேரத்தை அதற்காக செலவழித்து பல விடயங்களை தேடி இது மக்களுக்கு நேர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவற்றை தொகுத்து வழங்குகின்ற அந்த திறமை இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலிக்கு மிக பக்கபலமாக இருக்கின்ற ஒரு விடயம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னோடு பணிபுரிகின்ற சக அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு இனிய பாடலை ஒலிக்க விடுகிறேன். இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வெற்றிகரமான 20வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக அளித்துக் கொண்டிருக்கிறது. Je me dépêche parce qu'on m'attend à Chennai.
ஐரோப்பிய மண்ணில் சிகரம் தொட்ட வானொலியாய் நிமிர்ந்த நெஞ்சுடன் செல்லும் இடமெங்கும் உங்களை நிழலாய் தொடர்ந்து உங்கள் உள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருந்து முழங்குகிறது உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. இது வெற்றிகரமான 20வது ஆண்டு. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. வெற்றிகரமான 20வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைய இந்த சிறப்பான நாளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வெற்றி பயணத்துக்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நினைவு கூர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். அடுத்தபடியாக நான் நினைவு கூற போறது யாரு என்றால் எங்களுடைய பாஸ், அதாவது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்லமாக அழைக்கின்றார்களே, அவரை பற்றி தான். சரி, உண்மையிலேயே இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியுடன் என்னுடைய உறவு ஏற்பட்டது எப்படி என்றால், 2015 பிறகு எனக்கு இந்த வானொலியில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பினை மயூரன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். எனவே அதற்கு பிறகு என்னுடைய தனித்துவமான நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த வானொலியில் எனக்கான ஒரு பெயரை பதித்துக் கொண்ட போது, அதற்கு பிறகு பல விடயங்களில் பக்கபலமாக நின்று, அதே போன்று பல வாய்ப்புகளையும் இந்த வானொலிக்காக நான் செய்வதற்கு வழங்கி என்னை உற்சாகப்படுத்தி இந்த வெற்றிகரமான 20வது ஆண்டில் நான் உங்களுடன் இந்த நேரத்தில் இப்படி கதைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவர் என்றால் அது நிச்சயமாக மாஸ்டர் ரவீந்திரன் அவர்கள் தான். இலக்குகளை நோக்கிய லட்சியங்கள் தோற்பதில்லை என்பதை வந்து ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கிறவர் தான் எங்களுடைய மாஸ்டர் அவர்கள். எனவே அவருடைய அந்த உள்ள கிடக்கியில், அவருடைய அந்த உந்துதலில் இந்த வானொலி இன்றைக்கு 20 முன்னர் உதித்து இப்பொழுது இந்த 20 என்ற வெற்றி மைல்கல்லை தொற்றிருப்பதில் பெரும் பங்கு அவரையே சாருகின்றது. ஏனென்றால் ஒரு தமிழராக இந்த ஐரோப்பிய மண்ணில் வந்து தமிழ் சமூகத்துக்காக இப்படி ஒரு வானொலியை நிறுவி அதை இவ்வளவு தூரம் எடுத்து செல்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. எனவே அந்த மன வைராக்கியத்தோடு அவருக்கு கிடைக்க பெற்ற அந்த குழுவை சரியான விதத்தில் அவர் வந்து வழிநடத்தி நேர்களையும் மிக அழகாக கையாண்டு, அதே நேரத்தில் அனுசரணையாளர்கள் விளம்பரதாரர்களையும் நிகழ்ச்சிகளுக்காக பெற்று என பல்வேறு பட்ட ஒரு ஒரு சகலகலா வல்லவன் போன்று தன்னுடைய சேவையாக இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி பயணத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாமனிதர். எனவே அவருக்கு இந்த இவ்வளவு புகழெல்லாம் அவருக்கு உண்மையிலே பிடிக்காது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நான் ஒரு அறிவிப்பாளராக சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அவருக்கு என்னுடைய சார்பில் இந்த நேரத்தில் நானும் இந்த அற்புதமான நன்னாளில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் 20 வெற்றி பயண சிறப்பு நிகழ்ச்சி.
இசை மீட்டும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி. உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. நேர்கள் இன்றைய தினம் மிக அற்புதமான உணர்வுகளோடு ஐரோப்பிய தமிழ் வானொலியோடு இணைந்த வண்ணம் இருக்கிறீர்கள். காரணம், இன்றைய தினம் ஐரோப்பிய தமிழ் வானொலி தன்னுடைய 20வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. எனவே இன்னும் இந்த வானொலியினுடைய உயர்விற்கு, தொடர்ச்சிக்கு நம் நேர்கள் உள்ளடங்களான அத்தனை பேருடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமாக தேவை. இந்த நேரத்தில் எனக்கும் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலிக்கும் இடையிலான அந்த பிணைப்பை இன்னும் கொஞ்சம் நான் மனம் விட்டு கதைக்கலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக 2013 பிறகு என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைவர் நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதற்கு பிறகு 2015 இருந்து எனக்கு இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியினுடனான அந்த தொடர்பு கிடைக்க பெற்றது. எனவே ஒரு அறிவிப்பாளராக, ஊடகவியலாளராக என்னுடைய பயணத்தை தொடர்வதற்கான அந்த வாய்ப்பை இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி எனக்கு நல்கியது. அதுவும் குறிப்பாக நான் என்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொண்டே இந்த வேலையும் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டேன். எனவே குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலிக்காக, என்னுடைய நிகழ்ச்சி தயாரிப்பிற்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நான் உணர்வது அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. காரணம் வந்து எனக்கு வந்து வானொலி என்பது என்னுடைய பாலிய காலத்திலிருந்து, சிறு வயதிலிருந்தே என்னோடு கூட வருகின்ற ஒன்று. ஒரு நேயராக இருந்து அதுக்கு பிறகு ஒரு அறிவிப்பாளராகி, அதுக்கு பிறகு அந்த அறிவிப்பு பணியை ஒரு சேவையாகவே செய்து அதில் நீடித்து நினைக்கின்ற போது, அதுவும் குறிப்பாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்தால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று அந்த நேயர்களிடமிருந்து வரும் பாருங்க ஒரு பின்னூட்டம், அந்த ஃபீட்பேக் வந்து எங்களை இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பலருக்காக செய்ய தூண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தன்னிகரற்ற ஒரு ஸ்தானத்தை இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி மூலமாக நானும் பெற்றிருக்கிறேன். அது என்னை இயங்க வைத்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக. அதற்கான சுதந்திரமும் என்னுடைய கற்பனை திறனுக்கான அந்த வாய்ப்பையும் தொடர்ந்தும் இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு நான் என்றுமே நன்றி கடன் பட்டவள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த அற்புதமான தருணத்தில் நான் இப்பொழுது விடைபெறும் நேரம். எனவே இந்த ஐரோப்பிய தமிழ் வானொலியின் 20 ஆண்டுகள் வெற்றி பயணத்தில் இணைந்திருந்த நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருக்க வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்த வண்ணமே நானும் இப்பொழுது விடைபெற்று செல்லும் நேரம். எனவே தொடர்ந்தும் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியோடு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரியமான தோழி டயானா. வணக்கம் நேர்களே. பாட்டு உன் கண்களில் நீரை வார்க்கும், உடல் பூமிக்கே போகட்டும், இசை பூமியை ஆளட்டும்.
செய்வது பாடல்ல கடவுளும் கந்தசாமி பேசிக்கொள்ளும் மொழி பாடல்ல மண்ணில் நாம் வாழ்கிற காலம் கொஞ்சம் வாழ்வில் உன் சுவடுகள் எங்கே மின்னும் Send them.